வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். 30 நிமிடங்களுக்கு மேலாக இந்த சோதனை நீடித்து வருகிறது. நம்முடைய இணைப்பில் பாஜகவை சேர்ந்த கரு நாகராஜன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். 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 நல்ல ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. களங்கத்தை ஏற்படுத்தும் விதமா தான் இது போன்ற சோதனைகள்லாம் நடக்கிறதா திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் சரவணன் சற்று நேரத்துக்கு முன்பு சொல்லியிருந்தார். குறிப்பா வைக்கிற கேள்வி என்னன்னாக்கா, அது இப்படி எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் மேல குறிவைத்தே இது போன்ற சோதனைகள் நடத்தப்படுவதாகவும் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாரு. இந்த சோதனையை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அறிக்கையை தயாரிப்பதற்கான விஷயத்தை தான் சரவணன் சொல்லியிருக்கிறாரு. இவர் சரவணன் சொன்னது இப்ப அறிக்கையா வரப்போகுது. நீங்க அவர் வந்து ஏறத்தாழ இன்ஜினியரிங் கல்லூரிகள், மருத்துவ கல்லூரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி, பல்வேறு அவருடைய துறை சார்ந்த பல்வேறு ஒப்பந்ததாரர்களிடம் அவர் என்ன பெற்றிருக்கிறார், என்ன நடந்திருக்கிறது, என்ன வருவாய் வந்திருக்கிறது என்ற பல தகவல்களை ஐடி துறை பல நாட்கள் தொடர்ந்து சோதித்து சோதனை செய்து அதற்குரிய தகவல்களை சேகரித்த பிறகுதான் வருமான வரித்துறை இது போன்ற சோதனையில் ஈடுபடுவார்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் தான். இப்ப எல்லா அமைச்சரும் வீட்டுக்கும் போயிடல. ஏவா வேலு அவர்கள் தொடர்புடைய இடங்களில் ஐடி சோதனை என்று சொன்னால் அது அந்த ஐடி துறையோட தனிப்பட்ட பணி. இது வந்து நம்ம எல்லா ஆட்சி காலத்திலையும், இதுக்கு முன்னாடி இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலையும் அமைச்சர்கள் வீட்டுல சோதனை நடந்திருக்கு. தலைமைச் செயலகத்துல கூட தலைமைச் செயலாளர் அறையிலேயே இந்த மாதிரி சோதனை நடந்திருக்குங்கிறதெல்லாம் எல்லா எல்லா கட்சிக்காரங்களுக்கும் நல்லா புரியும். இப்ப ஏவா வேலு அவர்கள் பல இடங்கள் இல்ல, சாலைகள் நன்றாக இருக்கிற சாலைகளை கூட புதுப்பிக்கிறோம் என்று சொல்லி பல அங்க தவறுகள் நடக்கிறது என்ற தகவல் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. பல சாலைகள் போடுபவர்களிடம் அவருக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்ற தகவல்களும் வந்து கொண்டிருந்தன. பலவற்றை வருமான வரித்துறை தொடர்ந்து ஆலோசித்து பரிசோதித்த பிறகுதான் இந்த சோதனையை தொடர்ந்திருப்பார்கள். 80 இடங்களில் நடக்கிறது. அவரிடங்கள் மட்டுமல்ல, அவருடைய தொடர்புடைய இடங்கள், ஒப்பந்ததாரர்கள் எல்லாருடைய இடங்களிலுமே இது போன்று நடக்கிறது. இது வழக்கமான வருமான வரி சோதனை. இதை ஒரு அரசியலாக்கி பார்க்க வேண்டாம். ஏன்னா ஏவா வேலு அவருடைய வசதி, செல்வாக்கு, அவருடைய வருவாய் எல்லாம் மக்களுக்கும் தெரியும், அந்த தொகுதி மக்களுக்கும் தெரியும், தமிழக மக்களுக்கும் தெரியும். அவர் இருக்கிற துறையில் எப்படிப்பட்ட நடவடிக்கை நடக்கின்றன என்பதை பலமுறை பரிசோதித்து பார்த்த பிறகுதான் வருமான வரி சோதனைக்கு அங்கே சென்றிருப்பார்கள் அதிகாரி என்று நான் நினைக்கிறேன். இது வழக்கம் போல இப்ப ஏற்கனவே பாருங்க, இப்ப கெஜ்ரிவால் பிரச்சனை, அங்க வந்து மணிஷ் சிசோடியா அவருடைய வழக்குல அந்த நீதிமன்ற நீதிபதிகளே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 338 கோடிக்கு இந்த மதுபான கொள்கையில தவறு நடந்திருப்பது, ஊழல் நடந்திருப்பது விசாரணைக்கு ஏறத்தாழ ஒரு தெரிய வருகிற சூழ்நிலை இருக்கிறது, எனவே ஜாமீன் மறுக்கப்படுகிறது ஒரு நீதிபதிகளே சொல்லியிருக்காங்க. இந்த வரி அமைப்புல என்ன நடக்குது, என்ன சோதனை பண்றாங்க, எல்லாம் இது ஓபன் டு ஆல் தான். இது வந்து ஒளிவு மறைவா அவங்க எதுவும் செய்ய போறதில்ல. இது ஏவா வேலு அவர்களுக்கும் அதை பத்தி பேசுவதற்கும் கலந்து கொள்வதற்கும், நீங்க செய்வது சரி, இது சரியில்லை, இது ஒத்துக்கொள்கிறேன், இது இல்லை என்று சொல்வதற்கும் வாய்ப்பு ஜனநாயக ரீதி சட்ட ரீதியாக நிறைய இருக்கிறது. அதையெல்லாம் விடுத்து இப்பொழுது இது அரசியல் காரணம், எதிர்கட்சிகளை முடக்குகிறார்கள் என்று வழக்கமான டைலாக் பேசுவது தவறு. இல்ல, இந்த கேள்வி எதனால அப்படி வருது அப்படின்னா, இப்ப அண்மையில வந்து எம்பி ஜெகத் ரட்சகன் வீட்டுல தொடர்புடைய இடங்கள்லாம் சோதனை நடந்து தெரியும். சரி, தமிழகத்தை கூட விட்டுரும், ஒட்டுமொத்தமாக இந்திய அளவிலும் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் வீட்டுல மட்டுமே குறிவைத்து இந்த சோதனை நடத்தப்படுறதுனாலதான் இப்படி ஒரு ஐயம் எழுது அப்படின்றத அவர். எதிர்கட்சிகள் சார்ந்த இடங்களில் நடத்துகிற சோதனைகளில் என்னெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா? இப்ப உதாரணத்துக்கு நீங்க அங்க வருவீங்கன்னா, வழக்க சொல்ல நீங்க அந்த உதாரணத்தை சொன்னதுனால என்ன சொல்லியிருக்காங்க, மணிஷ் சிசோடியா விவகாரத்துல மக்களுக்கு கொண்டு போங்க, ஒரே கொண்டு போங்க, இந்தியா முழுவதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு. தமிழகத்துல கடந்த ஆண்டு மட்டும் 1800 இடங்கள்ல இந்த மாதிரி சோதனை நடந்திருக்கு. நம்ம ஏவா வேணுங்கிறத நீங்க பிரிச்சுப்படுத்துவீங்க. எத்தனை தொழிலதிபர்கள் வீட்டுல, வருமான வரி கட்டாதவர்கள் வீட்டுல, வருவாய்க்கு அதிகமா சொத்து சேர்த்தவங்க வீட்டுல சோதனை தொடர்ந்து நடந்து கொண்டு தானே இருக்கு. ஐயா ஒரு நிமிஷம், நீங்க குறுக்கிட்டு நீங்க மணிஷ் சிசோடியா விவகாரத்துல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு முதல்வருடைய மகளை தொடர்புபடுத்தி நேற்று அங்க ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு, சோதனைகள் நடந்துகிட்டு இருக்கு, அந்த செய்திகள் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. எல்லா இடத்திலும் தவறு நடக்கும் போது அது சோதனை செய்ய வேண்டியது அதிகாரியுடைய கடமை இல்லையா?
இல்ல நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, இப்போ மணீஷ் சிசோடியா விவகாரத்துல தப்பு நடந்திருக்கு அப்படின்றது சொல்லிருக்கு, விசாரணைக்கு உகந்தது அங்கு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் வருமான வரித்துறை அல்லது அமலாக்கத்துறை சோதனை நடத்தி ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு எத்தனை விவகாரம் இந்த மாதிரி நடந்திருக்கு, அதுல எத்தனை பேருக்கு சட்ட ரீதியாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது, மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் கடந்த முறை வரும்போது சொல்லியிருந்தாரு, ஒரு 10 முறை இது போன்ற சோதனைகள் நடக்குது, ஆய்வு நடக்குது அப்படின்னா அதுல மிக மிக குறைந்த அளவுல, அதாவது 3 அல்லது 2 மட்டும்தான் வந்து அடுத்த கட்ட நகர்வே இருந்திருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இந்த ஐயம் எழுதுன்னு அரசியல் பிரமுகர்கள் சொல்றாங்க. அதுதான் கேட்கறோம். இந்த நேரத்துல தெளிவா ஒண்ணு சொல்லிக்க விரும்புகிறேன். ஜெகத் ரச்சன் அவருடைய சோதனைகள்ல நம்ம பார்த்தோம், உயிரிழந்தவருடைய உடலை வைக்கக்கூடிய அந்த பிண அறையில மார்ச்சுவரியில கட்டுக்கட்டாக படங்கள் எடுக்கப்பட்டதையும், 138 கோடி ரூபாய்க்கு மேல தங்கங்கள் எடுக்கப்பட்டதையும் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் செஞ்சோம். இதெல்லாம் மறைவான விஷயங்களா? அப்ப நீங்க ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், வருமான வரி சோதனை என்பது வருமானத்துக்குரிய வரியை கட்டவில்லை என்ற சோதனை தான். அந்த வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு வருமான வரி செலுத்துகிற பட்சத்தில் சட்டப்படி எல்லாவற்றுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கிற பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தினசரி ரிப்போர்ட் மாதிரி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ வழக்குகள்ல அவங்க அந்த அபராதத்தை கட்டிடுறோம், நாங்க வரியை கட்டிடுறோம் அப்படின்னு வரும்போது அதுக்கு மேல நடவடிக்கை அவங்களுக்கு கிடையாது. அது அந்த வருமான வரி சோதனைக்கு உட்பட்டவெல்லாம் வெளியில சொல்லணும். இது வந்து அதிகாரிகள் திருப்பி திருப்பி ரிப்போர்ட் மாதிரி அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் எந்த சட்டத்திலும் இல்லை. அதுவும் நிச்சயமா அந்த வெளியில சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்க வருமான வரி சோதனை நடந்தவர்கள் இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னா சொல்லட்டும், ஆனா அதிகாரிகள் அந்த விசாரணைக்கு உட்பட்டு சட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் நாங்கள் செய்ய வேண்டியது செய்கிறோம், அபராதத்தை கட்டிவிடுகிறோம், இதை மறைத்தது தவறு என்று சமாதான திட்டங்கள் போவதற்கெல்லாம் வருமான வரித்துறையில் இடம் இருக்கிறது என்பதை நண்பருக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். ஒளிவு மறைவு இல்லாம ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை தான் இருக்குது. அதுல குற்றம் இருந்தா இல்ல, நான் குற்றம் இல்லை அப்படின்ற நிரூபிச்சு அவங்க என்ன வெளியே வரட்டும், சட்ட ரீதியாகத்தான் நடக்கிறது, இதுல எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி இல்லை அப்படின்ற கருத்தை முன் வச்சிருக்கீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா, உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.